குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இப்போ பாருங்கள், நம்ம ஆயில் வச்சுருக்கோம், கடுகு போட்டிருக்கோம், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வந்தது, நெக்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் தாளிக்கலாங்கிறத பார்ப்போம். கடுகு பொரிஞ்சதை உளுந்து போட்டிருக்கேன், உளுந்து மட்டும்தான் தாளிச்சிருக்கேன். உளுந்து, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், ரெட் சில்லி, ஓகே. இது பொரிஞ்சதை நம்ம வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு பிடிக்கிறவங்க இதில் பூண்டும் போட்டுங்க. சரி, நம்ம எல்லாத்தையும் இது ஒரு 2 மினிட்ஸு குக் பண்ணலாங்க. அது வதங்கட்டும். ஒன்று வதங்கின அப்புறம் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். வதக்கின பிறகு தண்ணி விடுங்க, மஞ்சள் பொடி போடுங்க. நெக்ஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ண போகிறது பாசிப்பருப்பு. நான் அதை அலம்பி, பாசிப்பருப்பு மீன்ஸ் கதை தெரியும் இல்லையா, அது இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த குவான்டிட்டி வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் அக்கார்டிங் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பெல்லாம் ஒரு 1/2 போர்ஷன் வந்தாச்சு. ஐ மீன் 1/2 போர்ஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் கேட்டால், நான் கீரை ஆட் பண்ண போகிறேன். அதாவது தண்டு இல்லாத கீரையோடைய தண்டே எடுக்காமல் வெறும் லீஃப் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அந்த லீஃப் ஆட் பண்ணுறதோடு கூட வித்து கீரையோட அந்த இலை மட்டும் எடுக்கும்போது கூட ஒரு கேரட்டும் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சரியாக போட்ட பின்ன காமிச்சு தரேன். இலை மட்டும்தான் எடுத்துருக்கேன், இலையும் கேரட்டுமாக போட்டிருக்கேன். இப்போ இதுவும் சேர்ந்து வேகட்டும். அதில் நம்ம தண்டு போடாமல் கீரை மட்டும் போட்டிருக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதை பெரட்டி கொடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், முதல்லையே போட்டிருக்கலாமே கேட்கலாம். இல்லை, பருப்பும் கீரைக்கு ரொம்ப வேவு கிடையாது, ஆனால் பருப்புக்கு வேவு இருக்குது. பருப்பை தனியாக நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது அக்கார்டிங் டு நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுமோ அப்படி பார்த்துக்குங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த சைமல்டேனியஸாக நம்ம இப்போ என்ன ரெடி பண்ண போகிறோம் கேட்டால், 2 கடலைப்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், தேங்காய். இது வரத்துக்கப்புறம் மிளகாங்கிறது க்ரீன் சில்லியோ ரெட் சில்லியோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஐ மீன் ரோஸ்ட் பண்ணின, அதாவது வறுத்தெடுத்துட்ட கடலைப்பருப்பு, மிளகாய், தேங்காயுமாக நம்ம இப்போ இதில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடிய இதில் கட் பண்ணி வேணாலும் தக்காளி போடுங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவாள், அந்த தக்காளி அதுலேயும் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சரியா, அரைச்சிட்டேன், அதனால தான் அதை ரோஸ்ட் பண்ணதை காமிக்க முடியலை. கடலைப்பருப்பு, தேங்காய், மிளகாய். மிளகாய் வந்து ரெட் சில்லியோ இல்லை க்ரீன் சில்லியோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ அதில், தக்காளி இதுலேயே போட்டு அரைச்சிட்டேன், பிகாஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற இதில். சிலவங்களுக்கு தக்காளி பிடிக்காது, ஸோ நம்ம எடுத்து மாற்றி வைப்போம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதில் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த டிஷ் ரெடி ஆனது வந்து கீரை கம்ப்ளீட்டாக வெந்த ஆயிடுத்துன்னா நம்ம பண்ணிக்கலாம் கேட்டால், இந்த கீரை வந்ததும் அந்த அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு மீறி இந்த டிஷ்ஷுக்கு, இந்த டிஷ்ஷுக்கு உரிய உப்பு போட்டுடுங்க. அது எல்லா வீடியோலேயும் நம்ம சொல்லணும், நம்ம சால்ட்டி டிஷ் பண்ணுறது சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது சொல்லவே தேவையில்லாத ஒரு விஷயந்தான். பட் தேவைக்கேற்ற உப்பு, அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அளவில் உப்பு சேர்த்துங்க. வச்சு நான் உப்பு போட்டிருக்கேன், ஏற்கனவே சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம அந்த அரைச்ச விழுதை அதில் விட்டுட்டு எங்களுக்கு நல்லா இது கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு காய்க்கு காய் இருக்குது, பருப்புக்கு பருப்பு இருக்குது, எல்லாமே போட்டு நம்ம இதில் எல்லாமே பண்ணியிருக்கோம். இனி நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுறோம், பிகாஸ் குழந்தைங்க சாப்பிட மாட்டா சொன்னால் நமக்கு அதை இப்படி பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது சாப்பிட வைக்க முடியும். சரிங்களா, இனி நம்ம என்ன ஆட் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். சரிங்களா, இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு இப்போ வந்தாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இது என்ன பவுடர் பார்க்குறீங்களா, இது வந்து பட்டை, கிராம்பு, மல்லி, மிளகு, இதெல்லாம் நான் ட்ரை ஃப்ரை பண்ணி பிடிச்சி வச்ச பவுடருங்க. இதை இப்போ இதில் போட்டுடுங்க. சரிங்களா, நம்மளோட சிம்பிளாக கீரையோட வித்தவுட் தண்டு, அதாவது கீரையோட இலை மட்டும் வச்சு நம்ம இதை எப்படி சிம்பிளாக நமக்கு இதை பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தாச்சு எல்லோரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம், சீதாராம் கிச்சே. நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோவில் பார்ப்போம்.